குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கிறது தான். 4 to 14 இயர்ஸ் கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஃபார் ட்ரெடிஷ்னல், லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி, விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டிநகர், சென்னை. விக்ரம் அவர்களுடைய நடிப்பில், ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல, எஸ்யூ அருண்குமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல வீர தீர சுரன் பாகம் ரெண்டோடைய டீசர் வெளியாயிருந்தது. இந்த டீசர் பார்க்கறக்கே ரொம்ப ப்ராமினென்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி பொங்கலுக்கு அஜித் அவர்களுடைய நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வீர தீர சுரன் படத்துக்கும் விடாமுயற்சிக்கும் தான் இந்த முறை பெரிய கிளாஷாக இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து விக்ரம் அவர்களும் அஜித் அவர்களும் திரையில் பல முறை மோதியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 4 முறை ஒரே டைம்ல வந்து வெளிவந்திருக்க அவங்களுடைய படங்கள். அஜித் அவர்கள் நடிச்சு வந்த காதல் மன்னன் திரைப்படமும், விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் வந்த கண்களின் வார்த்தைகள் திரைப்படமும் ஒரே நேரத்தில் மோதிச்சு. அதுக்கப்புறமா அஜித் அவர்களுடைய நடிப்பில் உன்னை தேடி படமும், அதுக்கப்புறம் விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் ஹவுஸ்ஃபுல் படமும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு. இதில் கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு திரைப்படமுமே பொங்கல் ரிலீஸாக தான் வந்திருந்தது. அதுக்கப்புறமா 2003 ஆஞ்சநேயா திரைப்படமும் பிதாமகன் திரைப்படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா அருள் திரைப்படமும் ஜனா திரைப்படமும் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இத்தனை முறை இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி கிளாஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எகெயின் இந்த ஒரு கிளாஷ் இப்போ தமிழ் சினிமாவில் நடக்க போகுது. வீரதீர சூரன் பொறுத்த வரைக்கும் பாகம் 2 அப்படின்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் பாகம் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போதே கான்ஃப்ளிக்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு திரைப்படம் ஆரம்பிக்கும் போது முதல்ல அந்த கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரோ கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா அந்த கான்ஃப்ளிக்ட் வரும், அதுக்கப்புறமா அந்த ஃபைனல் சீக்வன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே கான்ஃப்ளிக்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கான பெரியதளவு இன்ட்ரொடக்ஷன்ஸ் இருக்காது. அதனால தான் பாகம் 2 அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகும் பட்சத்தில் அதோடைய பாகம் 1 வந்து வெளியாகும். அது வந்து ப்ரீக்வல் அப்படின்னு சொல்லி வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் வீரதீர சூரன் பாகம் 2 அப்படின்னு வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை எஸ்யூ அருண்குமார், இந்த படத்துடைய டேரக்டர் அவர்களே, ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியும் சொல்லியிருக்காரு. அண்ட் வீரதீர சூரன் பாகம் 2 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆக்டிங் காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு படமாக தான் இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் மிகப்பெரிய பெர்ஃபார்மரான விக்ரம் அவர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் எஸ்ஜே சூர்யா அவர்கள் இருக்காங்க. அதை தாண்டி மலையாளத்தில் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான சூரஜ் அவர்களும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஆக்டிங் காம்படிஷனே இந்த படத்தில் வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் விக்ரம் அவர்கள் ரொம்ப நாள் கழித்து அவுட் அண்ட் அவுட் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டில் வந்து நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட திருத்தணியில் நடக்கிற மாதிரி தான் இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு. விக்ரம் அவர்கள் அந்த மஜா, அருள், அதுக்கப்புறம் தூள் டைமில் இருந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து லுக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்க்கவே ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த டீசர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பக்காவாக ப்ராமினெண்ட்டாக அமைஞ்சதுக்கான மெயினான ரீசனாக ஜிவி பிரகாஷ் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. டைட்டில் டீசரில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த பிஜிஎம் எல்லாம் பார்க்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் விக்ரம் அவர்களுடைய மேனரிசமுமே ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த வேட்டியை டக்குன்னு இது பண்ணி கட்டுறதா இருக்கட்டும், பார்க்கவே ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்கார். அது வந்து கரெக்டாக அந்த வில்லேஜ் கேரக்டருக்கு பொருந்தவும் செய்யுது. அண்ட் எஸ்யூ அருண்குமார் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் எமோஷனோட நல்லாவே ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர். அது டீசர் ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் அப்பா பொண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கை செமையாக காட்ட போகிறாரு அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. இதை இந்த சியான் 62 அப்படிங்கிற ஒரு விஷயமாக அவங்க ஒரு டீசராக வெளியிட்டிருந்தாங்க, அதுலேயே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக அப்பா பொண்ணு பாண்டிங்கை நம்ம அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். இந்த டேரக்டர் பொறுத்த வரைக்கும் இவருடைய படங்களான பண்ணையாரும் பத்மினியுமா இருக்கட்டும், இல்லை சேதுபதியாக இருக்கட்டும், இல்லை சித்தாவாக இருக்கட்டும், ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே நெருக்கமான படங்களாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அவருடைய படங்கள்லேயே சிந்துபாத் மட்டும்தான் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு ரிலேட் ஆகாத படமாக மாறிடுச்சு. மற்றபடி அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு. விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, அவருக்கு பெருசாக யாருமே அவரை ஹேட்டே பண்ண மாட்டாங்க. அவருக்கான நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அவருக்கு ஹிட்டு வந்தால் மொத்த தமிழ் சினிமாவுமே நார்மலாகவே ரொம்பவே சந்தோஷப்படும். தங்களான் படத்துலேயே அது மிகப்பெரிய அளவில் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் பெரிதளவு அந்த படத்தோட எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியாததுனால அந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த டீசர் பார்க்கும்போது எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியை கொடுக்கறத பார்க்க முடியுது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த டீசர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் ட்ரெடிஷ்னல், லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி, விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டி நகர், சென்னை.